வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னா நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக மட்டன் சுக்கா நம்ம வீட்டிலையே செய்யலாம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க, ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து மட்டன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வித் போன்னாலும் நல்லாவே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சிடலாம். அதுக்காக வந்து நான் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். பாயில் வந்து 2 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதில் மட்டனை ஆட் பண்ணியாச்சு. நல்லா வாஷ், 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க மட்டனை. டர்மரிக் பவுடர், எப்போவுமே நான்வெஜ் யூஸ் பண்ணோன்னா டர்மரிக் பவுடர் ரொம்ப யூஸ் பண்ணணும். பிகாஸ் அது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்னால நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து 2 கிளாஸ் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். சால்ட், மட்டன் வேகையிலேயே சால்ட்டு போட்டால் தான் நல்லா சால்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ குக்கரை மூடி வச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு தவாவை காய வச்சுக்கலாம். அந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம வந்து இப்போ மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுதான் இப்போ தவாவில் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். தென் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெட் சில்லியும் ஆட் பண்ணுறோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். தென் என்கிட்ட வந்து முழு மல்லி இல்லை, அதனால் வந்து நான் மல்லி பொடியாக ஆட் பண்ணுறேன். முழு மல்லி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வர வரைக்கும், அந்த ரா ஸ்மெல் சூப்பராக ஸ்மெல் வரும் நம்ம ஃப்ரை பண்ணலையே, அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தென் துருவிய தேங்காய், அதை கொஞ்சம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்க போகிறேன். பாருங்கள், இப்படி பவுடர் மாதிரி அடிச்சுக்கலாம். வாட்டர் எதுவுமே தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தென் அதே தவால ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை, 2 ரெட் சில்லி, கொஞ்சம் ரெட் சில்லி நல்லா வதங்கட்டும். சாப்பிட ஆனியன், 1 பிக் ஆனியன், 1 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரவும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் பவுடர் பொடியாக தான் வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். தேங்காய் போட்டிருக்கிறதுனால தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு இல்லை. ஓகே, இப்போ நான் அந்த அவிச்சு வச்சுருந்த மட்டனையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். அந்த வாட்டரோடைய ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொஞ்ச நேரத்தில் நல்லா வத்தி சூப்பராக வந்துடும். மசாலாலாம் நல்லா மட்டனோட நல்லா இதாகி மிக்ஸ் ஆகி சூப்பராக ஆயிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ரா ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்பைசஸ்லாம் வறுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வாசமும் நல்லாயிருக்கும். மேலே லாஸ்ட்டாக முடியும் போது
நான் வந்து புதினா இலையை கழுவி யூஸ் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை நல்லா வாசம் கொடுக்கும், ஸோ புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபைனலாக தண்ணி எல்லாமே வற்றி இப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். சூப்பராக மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா நிறையா எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இதை பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.